மறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான என் அன்பு இறைமக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அபிஷேகமான ஒரு பலியின் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பலி உங்களுக்கு உள்ளத்திற்கு ஊக்கத்தையும், உடலுக்கு பலத்தையும், ஆத்மாவிற்கு ஒரு நங்கூரம் போன்ற ஒரு உணர்வையும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே நீங்கள் பயணிக்கிற பொழுது கண்டிப்பாக ஒரு நிறைவான அபிஷேகத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். இந்த ஆசிர்வாதம் இந்த திருப்பலியின் வழியாக நிறைவாக கிடைக்க நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்திலே குற்றங்களை மட்டுமல்ல நம்முடைய எல்லா தேவைகளையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார், வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இதோ இந்த அபிஷேகமான பலி நமக்கு ஒரு உன்னதமான ஆசீர்வாதமாய் மாற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் மன்னிப்பை தருகிறார் என்கிற நம்பிக்கையோடு உணர்ந்து ஆண்டவருடைய கரத்திலே நாம் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக இறைவா சொல்லற்கரிய உமது அருளாலும் எல்லா ஆசிகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோம். இவ்வாறு பழமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கு எங்களையே தயார் செய்வோமாக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 41-62 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசனாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசனா உரத்த குரலில் கதறி, என்றும் உள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர், நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசனாவுடைய குரலுக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி சொல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை,
என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர் பால் திரும்பி, நீ என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ரேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே. அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும், ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும், நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலேயே சூசனாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய், சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விலா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமையிலேயே விழும், ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கு அல்ல கானானுக்கு பிறந்தவன், அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறித்தவர செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீர் இவர்களை பிடித்தாய், சொல் என்றார். அவரோ, கருவாளி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமையிலேயே விழும், ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்படிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள், ஏனெனில் அவர்கள் பொய்ச்சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசனா அன்று காப்பாற்றப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எத்தனை ஆயிரம் தடை வந்த போதும் உன்னை பிரியேன் இயேசுவே, என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறேதும் நான் நினையே. எத்தனை ஆயிரம் தடை வந்த போதும் உனை பிரியே, என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் நினையேன். எத்தனை ஆயிரம் தடை வந்த போதும் உனை பிரியே, என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் நினையேன். அருட்கடலே அன்புருவே, மாறாத உன் அன்பால் என் வாழ்வில் நிம்மதி சேரும். எத்தனை ஆயிரம் தடை வந்த போதும் உனை பிரியேன், என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறேதும் நான் நினையே. ஆயன் தன் மந்தையை காப்பது போல
ஆண்டவர் நம்மை காக்கின்றார், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று, ஆனால் அநீதியோர் தம் வழியே நின்று திரும்பி வர வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. இயேசு ஒலிவு மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் கள்ளுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவமில்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான திருப்பள்ளியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தினுடைய நாட்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உங்களிடத்தில் விசாரிக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் பதில் கிடைக்காது, பதில் கிடைக்க வாய்ப்பில்லை. அநேகர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர்கள் நலமாக இருப்பதாகவும், அவர்கள் ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருப்பதாகவும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அத்துணை நன்மைத்தனத்தையும் கடவுள் செய்து கொண்டிருக்கிறார். இதோ இந்த தனிமையான காலம் மிகவும் கடினமான காலமாக நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு வெறுமையின் காலம். ஏன்னா அது ஒரு அழுத்தத்தை, மன அழுத்தத்தை கொடுக்கும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், வெறுமையை நிறைவாக்குகிற வல்லமை ஆண்டவருக்குத்தான் உண்டு. ப்ரைஸ் த லார்ட். வார்த்தைக்கு உண்டு. அதனால் நம்ம வாசிக்கும் போது நமக்கு இது என்னமோ அழுத்துற மாதிரி தெரியும். வார்த்தையை பைபிள் எடுத்து வாசிங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வாசிக்க முயற்சிக்கிற போது ஏதோ உங்களை கட்டி அப்படியே அழுத்துவதை போல் ஜெபத்தில் உட்கார்ந்து அது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆரம்பம் அப்படி இருந்தாலும் முடிவு, ரிசல்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆண்டவருக்குள்ள புதுப்படைப்பாக மாறுவீங்க. ஆரம்பம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணுற எல்லா அடையாளத்தையும் வச்சு பாருங்கள். எண்டு ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி டஃப். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஆண்டவருடைய அடையாளத்திற்குள்ளே வந்து நிற்கணும். ஆண்டவருடைய கிருபைகளுக்குள்ளே நீங்கள் நின்று கொண்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை காப்பாற்றுறது ரொம்ப ஈஸி. உடைய எல்லா விதமான ரிசல்ட்ஸ், அதனுடைய பக்க விளைவுகள், இந்த தனிமைப்படுத்தப்பட்டல் எதுவாக இருக்குதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு விலக்கி காப்பார். இதோ என் அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான வாசகங்கள், 2 வாசகத்துலேயும் ஒரு அருமையான செய்தி ஆண்டவர் நமக்கு முன் வைக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பாவப்பட்ட மகளை கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்தி, இந்த பர்பஸ், அவங்க எதற்கு அந்த மகளை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க, விபச்சாரத்தில் பிடிபட்டால் என்பதெல்லாம் ஓகே. ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள்.
அப்போ அந்த மகளை அவங்க காட்டி கொடுக்கணும், அவன் சிங்கப்படுத்துறதை பற்றி அவங்க கவலைப்படலை. இயேசுவை எப்படியாவது சிக்க வைக்கணும், சிங்கப்படுத்தணும். பாருங்கள், அந்த திட்டம் எண்ணங்கள் தவறாயிருக்கிறது. அதே போல தான் முதல் வாசகத்தில் சூசன்னாவனுடைய அந்த ஒரு வாழ்க்கை அனுபவத்தை நம்ம வாசகமாக வாசிக்க கேட்டோம். அங்கேயும் பாருங்கள், ஒரு அதே மாதிரி ஒரு பெண்ணை வைத்து அசிங்கப்படுத்துகிற ஒரு சூழல். இந்த இரண்டிலையும் ஒரு ஒற்றுமையை நம்ம எப்படி பார்க்குறோம்? இந்த முதல் வாசகத்தில் பாருங்கள், அந்த சூசன்னாவுடைய கதையை, அருமையான ஒரு சம்பவம் அது. அதில் மூப்பர்கள் இருக்கிறாங்க. மூப்பர்கள், இந்த மூப்பர்கள் அப்படிங்கிறவங்களையே இரண்டு விதமான மூப்பர்கள் இருக்கிறாங்க. மூப்பர்கள்னால் தலைவர்கள், வழி நடத்துகிறவங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இறைவசனம் பகுதியானது இணை திருமுறை என்கிற அந்த ஒரு பக்கத்தில் தான் இருக்கிறது. ஆகவே இந்த இதை வந்து நம்ம தானியலுடைய மெயின் புத்தகத்தில் பார்க்க முடியாது, இணை திருமுறையில் நீங்கள் பார்க்கலாம். இதில் வரக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம பாருங்க, அதில் இருக்கக்கூடிய இரண்டாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை 50வது இறைவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் மக்கள் எல்லோரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். அந்த தானியல் கூப்பிட்டோன்னு எல்லோரும் வேகமாக வராங்க. மற்ற மூப்பர்கள் தானியலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும், ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உணங்களுக்கு அளித்துள்ளார். இப்போ நம்ம இந்த கதையில் இந்த கேட்டகரி ஆஃப் எல்டர்ஸ், மூப்பர்கள் நல்லவங்களும் அதில் இருக்கிறாங்க. இந்த சைடை நம்ம பார்க்கணும். இந்த மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க, தானியலுக்கு அந்த பர்மிஷன் கொடுக்குறாங்க, நீ வந்து எங்கள் மத்தியில் அமர்ந்து. அவங்க இடத்த கொடுக்குறாங்க பாருங்களேன். இப்போ இந்த நம்ம நிறைய நேரம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த மனமேட்டிமையோடு இருக்கிறவங்க, எனக்கெல்லாம் தெரியண்டா அப்போடா, இவன் பெரிய ஆள் சொல்ல வந்துட்டான், ஆவியானவர் இறங்கிட்டாரா, இவ ஏதோ சொல்கிறானா அப்படின்னு சொல்லி கடவுளையும் நம்ம பழித்துரைத்துறோம், மனுஷனையும் நம்ம அவதூறு செய்கிறோம். ஆனால் இந்த மூப்பர்கள் பாருங்கள், மனுஷன் கடவுளுடைய ஆவியால் பேசுகிறாருங்கிறத முதல்ல ஏற்றுக்கொண்டாங்க. அந்த மனுஷனை மதித்தாங்க. தானியல் என்கிற மனுஷனை மதித்து அவருடைய அந்த இறைத்தன்மையை உணர்ந்து அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. இது ஒரு அருமையான செயல். அப்படி அவங்க கொடுக்குற மனிதர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, ஒரு நிரபராதி தவறாக தீர்ப்பிடப்படக்கூடாது, ஒரு நிரபராதி கூட கடவுள் முன்னிலையில் தீர்ப்பிடப்பட்டு விடக்கூடாது தவறாக, அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளம். இன்றைக்கி நல்லவங்க 4 பேர் உலகத்தில் இருக்கிறதுனால தான் நாடு செழிப்பாக இருக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு தாத்தா என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, மனம் போல வாழ்வு தம்பி, மனம் போல வாழ்வு அப்படின்வார். இன்றைக்கி இதெல்லாம் ஒரு உண்மையை நமக்கு எடுத்துக்காட்டுது. என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய தளத்திலிருந்து நம்ம யோசிக்கும் போது நம்மளுடைய மனம் நல்ல மனமாக இருக்குதா, அதை ஒத்து தான் வாழ்வுக்கே அமையும். இதோ இந்த மூப்பர்களுடைய மனம் நல்ல மனமாக இருந்துச்சு, அவருடைய உள்ளம் நல்ல உள்ளமாக இருந்துச்சு. ஆகவே தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு நிரபராதியை காப்பாற்றணும், தீர்ப்பிட்டு விடக்கூடாது என்று தங்களை தாழ்த்துறாங்க பாருங்களேன். கடவுள் முன்னிலையில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி கொள்கிறாங்களோ கடவுள் அவங்கள உயர்த்துவார். இன்றைக்கி நாம் அவங்கள குறித்து சிந்திக்கிற ஒரு வாய்ப்பை ஆண்டவரை கொடுத்துருக்கிறாருன்னா, அவங்க அன்னைக்கு தானியலுக்கு முன்னாடி தங்களை தாழ்த்தினாங்க, நாங்கள் ஏதோ தவறாக சொல்லியிருந்தோம்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அந்த இடத்தை கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் உள்ளத்தில் சிந்திக்க வேண்டும். இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு மூப்பர்கள், அவர்களும் மூப்பர்கள், அவர்களும் நீதி சொன்னவர்கள், அவர்களும் வழி நடத்தினவர்கள். அப்போ இவ்வளோ நாள் அவங்கள் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்ட பாதை? அதனால தான் நாம் வாழக்கூடிய சமூகத்தில் நல்லவர்களும் இருக்கிறாங்க, கெட்டவர்களும் இருக்கிறாங்க, எல்லாருமே சரியாக ஆகிவிட முடியாது. அதை அறிந்து தெளிந்து நாம் தான் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும், நாம் தான் சரியானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதோ இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள், 55 சொல்லப்படுகிறது. அடுத்தவர்கள் மீது நீ அபாண்டமாக பழி போட்டின்னா என்ன மாதிரி தண்டனை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்கள். 55வது இறைவசனத்தில், அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும், ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார், அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார். பார்த்தீங்களா? அப்போ அந்த மனுஷங்களுக்கு உரிய தண்டனை பாருங்கள், ரெண்டாக வெட்டி பிளக்கப்படுகிற ஒரு வேதனை. அதே போல் 59வது இறைவசனத்திலையும் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய வார்த்தை, அவர் சொல்கிறாரு, உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ஆத்துமாவுக்கு விளையப் போகிற வேதனையை அவர் முன்கூட்டி எடுத்து வைக்கிறார். பாருங்கள், ஆவியானவர் தான் அதை இந்த மகளை காப்பாற்ற சொல்லி அவருக்குள்ளே எழும்பி பேசுகிறவர், அவர் தான் வெளிப்படுத்துகிறார்.
ஆவியானவருடைய வெளிப்பாட்டை தான் இவர் வார்த்தையாக வைக்கிறார். அப்போவோ அந்த வானதூதர் எதற்காக காத்திருக்கிறாருன்னு சொன்னால், அந்த ஆத்மாவை வெட்டி இருளுக்குள் தள்ளப்போகிறார். அப்போ அந்த ஆத்மா செய்த பாவம் என்ன? தன்னுடைய அயலா ஏதோ சபலப்பட்டுட்டோம், சரி கிடைக்கல, ஓடி போயிருக்கலாம் இங்கே. அதை விட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த மகளை சாவுக்கு எப்படியாவது அழைத்து செல்ல வேண்டும், அவளை சாகடிக்க வேண்டும் என்கிற நிலைக்கு கொண்டு போகிறாங்க. நம்மளுடைய சமூகத்திலையும் இதே போல் பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிற. நம்முடைய சமீபத்தில் ஒரு செய்தியில் பார்த்த ஒரு சம்பவம், கேட்ட சம்பவம் நியூஸ்லலாம் வந்தது. ஒரு சிறு குழந்தையை ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், கெடுத்து அந்த பாழாக்கி அந்த சிறு குழந்தையை மாடியிலிருந்து தூக்கி எறிந்தான். பாருங்களேன், நிறைய கற்பழிப்புகள் நடக்கிற இடத்துலலாம் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு தீமையில் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இச்சையை அவங்க தீர்த்து கொண்டு உயிரோடு விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, அந்த மகளை அவங்க கொல்லுவதை நம்ம பார்க்குறோம். இது அன்னைக்கு மட்டும் இந்த எண்ணம் இல்லைங்க, இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் இருக்கிற அப்படி செய்கிற பிள்ளைகளுக்கு என்ன தீர்வு என்று இங்கே வேதம் சொல்கிறது. வானதூதர் அந்த மனிதர்களை இரண்டு கூறாக வெட்டி அவர் பிளக்கப் போகிறார். இது வேதனையினுடைய உச்சகட்டம் பாருங்கள். தீர்ப்பை வந்து பின்னாடி செத்த பிறகுலாம் நீ அவங்களுக்காக பூசை வைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் மீட்கப்பட போவது கிடையாது. தேவ பிள்ளைகளே, நான் அந்த பாவத்தை செய்யலாம் என்று சொல்லதுனால அதை செய்யலாம் என்பது அர்த்தமல்ல, நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த பாவம் என்பதே அது பாவம்தான். நம்ம என்ன சொல்கிறோம், அந்த உயிரையாவது விடலாமே, ஏன் கொல்ல வேண்டும்? பாருங்க, அவன் அந்த பாவத்தையும் செய்து அந்த மனிதரை கொல்லக்கூடிய ஒரு வேதனைக்குள்ளே அவங்க போகிறாங்கன்னா அவனுடைய உள்ளம் எவ்வளவு இருளடைந்த உள்ளமாக மாறி போயிருக்கும். அந்த இருளடைந்த உள்ளத்தை ஏற்படுத்துகிற அந்த சூழலை கொடுக்கிறவர்களும் அதற்கு சார்பானவர்கள். வீட்டில் தாய் தந்தை, நீங்கள் அப்படிப்பட்ட மகனுக்கு தாயாக இருக்கிறீங்கன்னா, தந்தை அப்படியாகப்பட்ட தந்தையாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் உடனே உள்ள மாறணும். மரம் தன் கனியிலிருந்து அறியப்படுகிறது. ஒரு மரம் வந்து சின்னதில் தெரியாது, அது வளர்ந்து பலன் கொடுக்கும்போது தான் தெரியும் அந்த பலன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு. ஒரு மகன் ஒரு தீயவனாய் வெளிப்படுகிறான்னு சொன்னால் அவனை சுற்றி இருக்கிற அந்த மரத்திற்கு ஒப்பான அவருடைய தாய் தந்தை. நம்முடைய கிறிஸ்தவத்தில் தலை தொடுறதுன்னு சொல்லுவாங்க, தொட்டம்மா தொட்டப்பான்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க. என்னென்னா காட் பேரண்ட்ஸ், அவர்களும் அந்த குழந்தைக்கு பொறுப்படுத்தி கொண்ட அந்த நிலையில் பொறுப்பாளிகளாக மாறிப்போகிறாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த மகள் நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அந்த மகள் சிக்கி கொண்டால் அந்த தீயவர்களுடைய கரத்தில். அப்போ இயேசுசாமி அவரை விடுவிக்கிறார். நம்ம பெருமையாக பேசி கொண்டு இருக்கிறோம், இயேசுசாமி விடுவிச்சிட்டார். என்ன சொல்லி விடுவிச்சார்? இந்த பகுதியை வாசிக்கும் போது நிறைய பேருக்கு புரியாத ஒரு காரியம், இயேசு கீழே எழுதினார், சட்டத்தை எழுதினார், என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் உள்ளே இருக்குது அப்படின்னா, அவர் சொன்ன காரியம் என்ன, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனாவது இருந்தால் முதக்கல்லை போடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கீழே குனிஞ்சிட்டார், கீழே குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டார். அவர் சொன்னதில் ஒரு பெரிய சூட்சியமும் இருக்கிறது. இயேசுசாமி ரொம்ப அறிவாளியான மனுஷன், அவர் சட்டங்களை கரைச்சி குடிச்சிருக்கிறார். எவனாவது ஒருத்தன் நான் பாவம் செய்யலைன்னு சொல்லி அந்த மகள் மீத கல்லை எரிஞ்சிருந்தான்னா அவனுக்கு என்ன தீர்ப்பு தெரியுமா? எவன் ஒருவன் தன்னை பாவமே செய்யாதவன் என்று அறிக்கை செய்கிறானோ அவன் கடவுளுக்கு இணையாக தன்னை ஆக்கி கொள்கிறான், அவன் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். பாருங்கள், அங்கே தான் வந்து இயேசு சுவாமி வந்து அந்த லாஜிக் அந்த சூட்சுமத்தை அந்த இடத்துல கையாண்டு இந்த மகளை காப்பாற்றுறாரு. அப்போ அந்த அங்கிருந்த மூப்பர்கள் அறிவாளிகள் பாருங்கள், உலகத்தின் பார்வையில் அறிவாளிகள், ஆனால் கடவுளுடைய திட்டத்தை அறிய முடியாத அறிவிலிகள். இயேசு யாருன்னு அறிய முடியல, இயேசு என்ன பண்ணுறாரு தெரிஞ்சிக்க முடியல, தெரிஞ்சிக்கவும் விரும்பலை. இது தான் அந்த பழைய ஏற்பாட்டு மூப்பர்கள் இரண்டு பேரும் நின்று கொண்டிருந்த நிலை. இந்த இடத்துலையும் பல அறிவான மூப்பர்கள் இருந்தாங்க, பரிசேயர் இருந்தாங்க, சதுசேயர் இருந்தாங்க. இவர்களுடைய நிலையும் அப்படியாக இருந்தது. இன்றைக்கும் அதே நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் படிச்சிட்டோம், எல்லாம் அறிவாக தான் செய்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு வேதம் சொல்லுகிறது, எவனாவது ஒருத்தன் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டு கீழே விழுந்து விடாதபடி பார்த்துக்கொள். அன்றைய பிள்ளைகள், இந்த திருப்பலியை பார்க்கிற போது நாமும் பல நேரத்தில் நாம் இப்படி தீர்ப்பிடக்கூடிய மனநிலையோடு இந்த மூப்பர்களைப் போல நம்முடைய சுயம் ஜெயிச்சா போதும், நம்முடைய எண்ணங்களெல்லாம் ஜெயிச்சிடும், நான் இப்படி பிளான் பண்ணுவேன் அப்படி பிளான் பண்ணுவேன், ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவார். நீ செய்கிற பாவத்தை இன்றைக்கி நீ அறிக்கை செய்து ஆண்டவர் உள்ளே வந்துட்டீன்னா
ஆண்டவர் உன்னை காப்பாற்றிடுவார். இதோ ஆண்டவர் உனக்கான நேரத்தை கொடுக்கிறார். இதோ ஆண் மகனே மகளே, உன் பாவத்தை எல்லாம் நான் என் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட தயாராக இருக்கிறேன். நீ உன் பாவத்தை கொண்டு வந்து என்னகிட்ட போட தயாராக இருக்கிறியா? நீ வந்து உட்கார்ந்துக்கிட்டு விதண்டவாதம் பேசுவதல்ல, தாழ்ச்சியோடு தாழ்ந்த உள்ளத்தை, குற்றத்தை உணர்ந்த உள்ளத்தை ஆண்டவர் அவமதிக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. அவர் உன்னை அவமதிக்க மாட்டார். மாறாக, எவன் ஒருவன் தன் பாவத்தை ஏற்று அறிக்கை செய்கிறானோ அவன் குற்றங்களையெல்லாம் மன்னித்து. ஒன்று யோவான் அவருடைய கடிதத்தில் முதல் அதிகாரத்தில் இதை பேசுகிறார். எவன் ஒருவன் தன் பாவத்தை ஏற்று அறிக்கை செய்கிறானோ ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அவன் குற்றத்தையெல்லாம் மன்னித்து அவர்களுக்கு அவர் மீட்பளிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, இந்த தவ காலத்தில் எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மனநிலையை விட்டுட்டு, இதோ இந்த மூப்பனை போல் கீழே விழுந்துடாமல், கல்லால் எரிய வந்த மூப்பர்களைப் போல நாமும் கலங்கி ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு விலகி ஓடிடாமல், தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய திட்டத்திற்குள் ஓடி வர ஆண்டவர் அழைக்கிற அழைப்பை ஏற்று நாம் இந்த திருப்பலியில் பெலன் கேட்டு மன்றாடுவோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா, பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன், உன் பதம் மலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதம் மலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உடல் ஒருத்தலின் பயனாக மகிழ்வை தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. என் அன்பு பிள்ளைகளே, நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் உங்களுக்கு உணர்த்துகிற சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் உண்மையிலும் உண்மையாக நம்மோடு இருக்கிறார். இந்த நற்கருணை பிரசன்னம் ஆண்டவருடைய பிரசன்னம். இது கிடைக்காத பொழுது அது நீ காண முடியாத ஒரு அற்புதத்தின் பிரசன்னமாக நம்பிக்கையின் வாயிலாக உன் மத்தியிலே வருகிறது. தேவ பிள்ளைகளே, கொள்ளை நோய் நம்ம கண்ணால் காண முடியாத நேரத்தில் நம்மகிட்ட வருதே, அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குதுன்னா அதையெல்லாம் உருவாக்கியவருக்கு நீ நம்பினால் உன் உள்ளத்திலே வரக்கூடிய ஆற்றல் இல்லாமல் போகுமா? நீ விரும்பினா போதும், அவர் உன் இதயத்திலே ஓடி வந்து அமர்ந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இதோ இந்த பலி பொருள்கள் எல்லாம் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தமாக மாற்றமடைகிறது.
அதே போல இந்த சூழலை ஆண்டவர் மாற்றப்போகிறார். இதோ இந்த கண்ணீரை மாற்றப்போகிறார். இதோ ஆண்டவர் ஏன் காத்திருக்கிறார்? ஏதோ ஒரு மனுஷன் மனம் மாறணுங்கிறதுக்காக ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். ஆண்டவர் காத்திருக்கிற தேவன். இதோ ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்களும் ஆண்டவரோடு காத்திருக்கிறீர்கள், விடுதலையை காண்பீர்கள். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவர் விடுதலையை காண செய்வார். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். முதத்தரமுன்னின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முத திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் மேதக தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். ஆண்டவரே, இதோ உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கிற கொள்ளை நோயினுடைய வேதனையினாலே பாதிக்கப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் பல்வேறு விதமாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்டு கிடக்கிற உலகெங்கும் பரவியிருக்கிற முத திரு அவையினுடைய நம்பிக்கையாளர்களுடைய நம்பிக்கையின் மட்டிலே இரக்கமாயிருப்பீராக. சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே, மன அழுத்தத்திலிருந்து விடுதலையையும் இன்னும் சகஜ சூழ்நிலையத்திற்கு எங்களுடைய வாழ்வு தரங்கள் மீண்டுமாய் திரும்பி உம்மை மகிமைப்படுத்துகிற அந்த அபிஷேகத்தையும் எங்களுக்கு நீர் தந்து ஆண்டவரே, நாங்கள் மீண்டுமாய் ஒருவர் ஒருவரை அன்பு செய்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தின் மகிமையை சேர்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய இரக்கம் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும்படியாக திரு அவை சார்பாக செபிக்கிறோம். ஆண்டவரே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஆண்டவரே, இந்த வேதனையிலே தங்களை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், உதவி செய்த மருத்துவர்கள் ஆண்டவரே, உதவி செய்ததனாலே அவர்கள்
அவர்கள் இழந்து போன உயிரையும் தேவரீர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறந்தோர் அனைவரையும் முத திருமுக ஒளியினுள்ளில் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீது மிரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மிக உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமையாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமக்கு சுகம் அளிக்கிறவர். பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தினவர். இதோ ஆடையை தொட்ட மாத்திரத்திலே சுகம் வெளியேறிய அற்புதம் இவரிடமிருந்தே வெளிவந்தது. இதோ இன்றைக்கும் இதே வல்லமையோடு நம்மத்தையில் வாசம் செய்கிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுருளும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமேன். ஏனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. அன்பு மகனே மகளே, ஆண்டவர்
இதோ இந்த நற்கருணை பலியில் நம்ம எல்லோரையும் நிரப்பியிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஃபாதர் நன்மை எடுத்துட்டாரு, அவரை நிரப்பியிருக்கிறார், என்னையை நிரப்பியிருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை அங்கலாய்க்கலாம், வேதனைப்படலாம். நான் சொல்லுகிறேன், நம்ம எல்லோரையும் நிரப்பியிருக்கிறார். இந்த பலிபூசையை நீங்கள் பார்த்தீங்க, யாரெல்லாம் இந்த பலிபூசையில் கலந்து ஆண்டவரோடு நீங்கள் இணைந்திருக்கிறீங்களோ உங்களையும் ஆண்டவர் நிரப்பியிருக்கிறார். அவருக்கு தெரியும், இதோ இந்த பாலைவனத்தில் என் பிள்ளை கிடக்குது, இதற்கு ஆத்மாவினுடைய தண்ணீர் தேவை, இதோ என் தண்ணீரை நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவன் தாகமே இல்லாதபடி இருப்பான். ஆண்டவர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை இன்று கொடுக்கிறார். ஒரு விசை கண்களை மூடி உள்ளத்தில் எழுந்தருளி வந்த அந்த ஆண்டவரை ஒரு விசை நன்றியோடு துதிப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், இந்த பாடலை நம்ம பாட போகிறோம், நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, இதோ ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் யார் ஆண்டவரே, தாயின் கருமுலையில் நான் ஒன்றுமே இல்லாத, யாருமே பார்க்க முடியாத நிலையில் கிடந்தபோது, என் தாய் கூட என்னை காண முடியாத நிலையில் இருந்தபோது, என் தந்தை என்னை அறிய முடியாத நிலையில் இருந்தபொழுது என்னை அறிந்தவரே, இதோ இன்று கூட நீ எந்த இடத்துல எந்த மூலையில் எந்த நாட்டில் நீ இருந்தாலும் ஆண்டவர் உன்னை காண்கிறவராகவே இருக்கிறார். இதோ அரிய பெரிய அற்புதங்களை செய்தவர் உனக்காகவும் அதை செய்ய தயாராயிருக்கிறார். நீ ஆண்டவர்கிட்ட பேசு, ஆண்டவர்கிட்ட சொல்லு, அப்பா என் வீட்டில் என் இதயத்தில் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் ஒருத்தராக இறங்கி வாங்கப்பான்னு கூப்பிடு. யூ ஹாவ் டு வெல்கம் ஜீசஸ். ஆண்டவரை நீ வெல்கம் பண்ணுன்னா போதும், அவர் உன் வீட்டுக்குள்ளே இருப்பார். சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்கள் மட்டும் இல்லாத இருந்தால் நான் எப்போவோ தொலைஞ்சு போயிருப்பேன், காணாமல் போயிருப்பேன், ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பேன். இன்று நான் உம்முடைய மகிமைக்காக உடைய மகிமையை பறைசாட்டக்கூடிய அடையாளமாய் எழுந்து நிற்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுவையா, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார் ஆண்டவரே. நீங்க மட்டும் இல்லைன்னா, ஆமா ஆண்டவரே, நீங்க இல்லாம இருந்திருந்தா நாங்க என்னவோ ஆயிருப்போமே, மண்ணுக்குள்ள போயிருப்போம், ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லாத ஒரு அடையாளமா மாறியிருப்போமே. ஆண்டவரே தெய்வமே, எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை, எல்லாம் நீங்கள் கொடுத்த கொடை. ஆண்டவரே தாவீது அரசர் இதோ உம்மை புகழ்ந்து பாடினார், நான் வெறும் பூச்சி ஒரு புழுவை போல இருக்கிறேன்னு சொன்னார். அதே போல நாங்களும் சொல்லுகிறோம், நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா, நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் நற்செய்தியிலே வாசித்ததை போல ஆண்டவரே நீர் ஒரு குற்றவாளி என்று சொல்லி எங்களை துன்பப்படுத்தினவர்கள் தீர்ப்பிட்டவர்கள் எங்களை சுற்றி இருக்கிறார்கள், எதிராய் நின்றவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், எங்களை அழிக்க துணிந்தவர்கள் எங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் இடையூறாய் நின்றார்கள். ஆண்டவரே அந்த மகள் உம்முடைய பாதபடியிலே விழுந்ததை போல உம்முடைய பாதபடியிலே வந்து விழுந்த ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை தந்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் எழுந்து நிற்க இதோ இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை பறைசாற்றக்கூடிய அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு தந்தீராண்டவரே. அவர்களுடைய வார்த்தைகளை பொய்க்க வைத்தீராண்டவரே, அவருடைய எண்ணங்களுக்கு பூட்டுகள் போட்டீராண்டவரே. நாங்கள் தொலைந்து போய்விடாதபடிக்கு எங்களை உயர்த்தினவரே, உமக்கு நன்றி ஐயா, துதிக்கிறோம் அப்பா. எங்களை ஏற்று எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நன்றி ஆண்டவரே.
நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீர் செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று என்ன முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீர் செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று என்ன முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர், உலகில் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்று. ஆண்டவரே, நாங்கள் உம்மை எங்களுக்கு உதாரண பரிசராக, எங்களுடைய கடவுளாக, எங்களுடைய வழியாக நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒளி காட்டும் மின்மினாய் எங்கள் வாழ்க்கையில் இருந்து இத்தனை ஆண்டுகள் வழி நடத்தினீரே. இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கத்திலே பயந்து கிடக்கிற, முடங்கி கிடக்கிற எங்களுக்கு இந்த நேரத்திலும், இருள் சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்திலும் நீர் ஒளியாயிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் எங்கள் பிள்ளைகள் வாழ்வதற்காய் நன்றி, விடுதலை தருவதற்காய் நன்றி. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடையும்படியாக எங்கள் எல்லோரையும் நீர் சாட்சியாய் எழுப்புவீராக. இயேசு ஆண்டவருடைய இன்ப நாமத்திலேயே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் அருள் அடையாளங்களின் ஆசியால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களிலிருந்து கழுவ பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் இணைந்து அவருக்கு சாட்சியாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு நாளும் உனை மறவேன் தாயே, ஒரு நாளும் உனை மறவேன், ஒரு நாளும் உனை மறவேன் தாயே, ஒரு நாளும் உனை மறவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.